இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த 2018 செப்டம்பர் மாதத்துலேருந்து தொடர்ந்து பலவிதமான வீடியோக்களை வெளியிட்டு உங்களிடம் அறிவுரை சொல்வதன் குறிக்கோள் என்ன? இந்த மூன்று ஜோதிகள், தெய்வ ஜோதிகள்னு சொன்னேன் இல்லையா, வெள்ளை ஜோதி, பொன்னிற ஜோதி, சிவப்பு ஜோதி, குறிப்பாக அந்த சிவப்பு ஜோதியின் குறிக்கோள் என்ன, அதற்கும் இந்த கொரோனா வைரஸிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் 2-3 இறப்புகள் தான் இருந்தன. இன்றைக்கி பார்த்தேன், 53 பேர் இறந்துட்டாங்க ஒரே நாளில். தமிழ்நாட்டில் 52 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த கொரோனா வைரஸை வச்சு நான் உங்களை இப்போ சில வீடியோக்களை வெளியிட்டு உங்களை இந்த வீடியோக்கள்லாம் பார்க்க வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு அல்லது புகழடைவதற்கு நான் மிகவும் சிறந்தவன், எல்லாரையும் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற ஒரு சொல்வதற்காக அல்லது பணம் பண்ணுவதற்காக நான் செய்யும் வேலை என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். முதல்ல என்னுடைய அறிவுரையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். முதல் குறிக்கோள் வந்து இந்த இறை உலகத்தில் இருப்பதை, அதாவது மத சம்பந்தம் இல்லாத, எந்த விதமான மத பிரிவினையும் இல்லாத இறை உலகத்தில் இருப்பது என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, அதற்கும் மனித உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுவது, அது என்னுடைய முதல் குறிக்கோள். அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் என்ன, உங்களுடைய ஒரு லிமிட்டெட் நாள் அறிவு இருக்கிறது இல்லையா, அதாவது உங்கள் மத்தியில் இப்போது இந்த 7வது சக்கரம் திறந்து இறை உலகத்துக்கு கண்டவர்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பேசுபவர்கள் எல்லாம் மத நூல்களை படித்துவிட்டு அல்லது 3வது கண் வழியாக சில வேலைகளை, சில காட்சிகளை கண்டுவிட்டு உங்களிடம் பலவிதமான தவறான கருத்துக்களை மனிதர்கள் உபயோகப்படுத்தும் அந்த ஆனந்தம், அறிவு அப்படிங்கிறத, அந்த ஒரு கருத்துக்களை வைத்து இறை உலகத்தை விவரித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கரோனா வைரஸ் வந்து உங்களை எப்படி நுரையீரலை வந்து பாதித்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறதோ அதே மாதிரி இந்த மனிதர்களின் இந்த 3வது கண் வழியாக கண்ட காட்சிகளையும் மத நூல்களையும் தங்களுடைய சொந்த அறிவையும் வைத்து பலவிதமான தவறான கருத்துக்களை உங்கள் மனதில் கரோனா வைரஸ் போல பரப்பி உங்களை இன்ஃபெக்ட் பண்ணி கடவுளிடமிருந்து, உண்மையான கடவுளிடமிருந்து உங்களை பிரித்து பலவிதமான மத பிரிவினைகளையும் ஜாதி பிரிவினைகளையும் பிரிவினை எண்ணங்களையும் உங்களிடம், தமிழர்கள், இந்தியர்கள், உலகம் ஏன் இந்த கொரோனா வைரஸில் துன்பப்படும் பொழுது இந்தியாவின் தேவை உலகத்திற்கு, இந்தியாவின் சேவை உலகத்திற்கு தேவை அப்படின்லாம் சில வீடியோக்களில் பார்த்தேன். இந்த மாதிரி தவறான ஆணவம் உள்ள சில பிரிவினை எண்ணங்களை உங்களுடைய மனதில் விதைத்து ஒருத்தருக்கொருத்தர் அதே ஒருத்தருக்கொருத்தர் பரப்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல கொரோனா வைரஸை, அதே மாதிரி ஒருத்தருடம் இருந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு முழுவதுமாக தவறான எண்ணங்களால் உங்களுடைய மனம் இன்ஃபெக்ட் ஆகி காயப்பட்டு இருக்கிறது. இதை இதை பற்றி தான் நான் சொல்லும் பொழுது பலவிதமான அறியாமைகள் உங்களுக்கு இருக்கின்றன, கடவுளுடைய உலகத்தை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய
துன்பத்திற்கு காரணம் உள்ளாம் எல்லாம் காரணம் வந்து இரண்டாவது, அதுதான் அப்படி சொல்வது தான் என்னுடைய இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள் என்னவென்றால், இந்த இல்லற வாழ்வு, இல்லற வாழ்வு, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாக்களுக்கும் அவருடைய அப்பா அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவில் இருக்கும் தவறான எண்ணங்கள், அறியாமைகள், இதையெல்லாம் சொல்வது என்னுடைய மூன்றாவது குறிக்கோள். இதையெல்லாம் பற்றி பலவிதமான வீடியோக்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறேன். அதை ஒவ்வொன்றாக எடுத்து வருகின்ற காலத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லப் போகின்றேன். ஆனால் இது மூன்று தான் என்னுடைய அறிவுரைகளின் குறிக்கோள். அப்புறம் இந்த மூன்று ஜோதிகனுடைய அறிய குறிக்கோள் என்னவென்று சுருக்கமாக சொல்கிறேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த வெள்ளை ஜோதி வந்து உங்களுக்கு நான் என்ற உணர்வை கொடுக்கிறது, பொன்னிற ஜோதி வந்து உங்களுக்கு அன்பையும் உயிரையும் கொடுக்கிறது, இந்த சிவப்பு ஜோதி இதுதான் முக்கியமானது, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நீங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால், இந்த உலகத்தின் பல்வேறு விதமான வடிவங்களை பாதுகாப்பது. இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய உடம்பிற்கு வெளியே அது மிகவும் சமீபத்தில் அது இருக்கிறது, மற்ற இரண்டு ஒளிகளையும் விட அதனுடைய குறிக்கோள் உங்களுடைய உடம்பை பாதுகாப்பது. உங்களுடைய உடம்பை, உங்களுடைய வடிவம் ஒரு அதனுடைய அது கிரியேட் பண்ண ஒரு வடிவம், மற்ற பல வடிவங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இயற்கையில் நீங்கள் காண்பதெல்லாம் அதனுடைய பற்பைய அது கிரியேட் பண்ண உண்டாக்கிய படைத்த பல்வேறு வடிவங்கள். கொரோனா வைரஸும் அதனுடைய அது கிரியேட் பண்ண ஒரு வடிவம்தான். இந்த உலகத்தினுடைய வடிவங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுது, பாதுகாப்பது அதனுடைய குறிக்கோள். அதை அறியாமையினால் மக்கள் மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இயற்கை உங்களுக்கே தெரியும், இயற்கையை எப்பொழுது எந்த வகைக்கு மனிதர்கள் சீண்டி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். அதை போலத்தான் மனிதர்களினுடைய மனதை பலவிதமான பிரிவினை எண்ணங்களால் இன்ஃபெக்ட் பண்ணி ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் வெறுத்து கொன்று துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி பலவிதமான நிலைகளில் அந்த மனித வடிவத்தை நீங்கள் துன்பப்படுத்தியிருக்கிறீர்கள். எப்படி இயற்கையை நீங்கள் துன்பப்படுத்தியிருக்கிறீர்களோ அதே போல்தான் மனிதனுடைய மனதையும் மனிதர்களையும் துன்பப்படுத்தியிருக்கிறீர்கள். இதை சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த சிவப்பு ஜோதி இந்த மாதிரி துயரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதை உணர்ந்து உங்கள் மனதில் இருக்கும் பிரிவினை எண்ணங்களை துடைத்து எரியுங்கள், தூக்கி எரியுங்கள். இல்லாவிட்டால் இந்த சிவப்பு ஜோதி மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே தான் இருக்கும், துயரங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால், அது படைத்த எல்லா வடிவங்களையும் பாதுகாப்பது தான் அதனுடைய குறிக்கோள். அதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த இறைவன் உலகத்தை பற்றி மறுபடியும் ஒரு சுருக்கமாக வேகமாக சொல்லப் போகிறேன். ஏனென்றால் அது பின்னால் சொல்லப்போகின்ற ஒரு முக்கியமான கருத்துக்கு அடிப்படையாக அமையும். நான் இந்த சச்சிதானந்தம் என்ற ஒரு வீடியோவில் சத் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் சொன்னபடி மூன்று உலகங்கள் இருக்கின்றன இறை உலகத்தில். ஒன்று பரமலோகம், அதாவது பரம்பொருள், பரமசிவன் என்று பராசக்தி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களையா, நீங்கள் பெயரை வைத்து கொண்டிருக்கிறீர்களையா, உங்களுக்கு அது பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை கண்டவர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்தில். ஏனென்றால் அதை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இருட்டாக இருக்கும். ஏழாவது சக்கரத்தின் திறந்து இறை உலகத்தை கண்டு
கண்டவர்கள் கூட அதை நெருங்க முடியாது. ஏனென்றால் அது எங்கும் இருட்டாயிருக்கும். அதை பார்த்த உடனேயே பயந்து விடுவார்கள் அனைவரும். அதற்குள் தான் உண்மையான நான் இருக்கிறேன். அது அதற்கு பேச்சு என்பதே கிடையாது. அந்த பேச்சு திறன் அதற்கு கிடையாது. அது மியர் விட்னஸ், அது வந்து சாட்சி. அதை சாட்சியாக வைத்துத்தான் இந்த இரண்டாவதாக இருக்கின்ற இறை உலகம் இருக்கு இல்லையா, அது இந்த வாக்கு தேவதை எங்கெல்லாம் சரஸ்வதி இந்த பிரம்மாவினுடைய மனைவி என்று எல்லாம் புராண கதைகளில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, அதனுடைய ஆட்சியில் இருக்கிறது இந்த இரண்டாவது இறை உலகம். அதற்கு அடிப்படை என்னவென்றால், அதற்கு பேக்ரவுண்ட் என்னவென்றால், அந்த பரம்பொருள் பரமலோகத்தில் இருக்கும் அந்த சிவன். அந்த சிவனை அந்த பரமலோகத்தில் இருக்கும் அந்த நான் என்ற உணர்வு, பேச்சு கூட இல்லாத ஒரு நான் என்ற ஒரு வெறும் விட்னஸ் செய்யக்கூடிய நான் என்ற உணர்வு, அதை பின்னணியாக வைத்து இந்த வாக்கு தேவதை நான் என்ற ஒன்றை, அதை நான் என்று உருவாக்கி ஒரு எண்ணத்தை இறைமனதில் உருவாக்கி ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மூன்று ஒளிகள். அதை அந்த மூன்று ஒளிகளில் இந்த சிவப்பு ஜோதி தான் மனித வடிவத்தை உடம்பை உண்டாக்கியது. ஏனென்றால் அதற்கு அதுதான் அந்த ஐம்புலன்களுக்கும் அதிகாரம் உள்ள அதிகாரி. அது மற்ற இரண்டு சக்கரங்களில் இருப்பதற்கும் அந்த வெள்ளை ஜோதிக்கும் பொன்னிற ஜோதிக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுதுதான் சொன்னேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இந்த மூன்றாவது உலகம் என்னவென்றால் மனித உலகம், முதல் உலகம் பரமலோகம், இரண்டாவது உலகம் இந்த வாக்கு தேவதை உண்டாக்கி கொண்ட இறை உலகம், அது மூன்றாவது உலகம் என்னவென்றால் மனிதருடைய உலகம். இந்த மனிதர் உலகத்தை உண்டாக்கியது இந்த வாக்கு தேவதையின் மூன்று ஒளிகள். இதை பற்றி நிறைய நிறைய பேசியிருக்கிறேன். இப்பொழுது இந்த மூன்று உலகங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். விளக்கமாக பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல போகிறேன். என்னவென்றால், இப்பொழுது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதை பேசிக்கிட்டு இருக்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது எதனால் யாரால் உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது என்றால் அந்த சிவப்பு ஜோதி. இந்த பேசுகிறேன் இல்லையா, அந்த பேச்சுக்கள் தமிழில் பேசுகிறேன் இல்லையா, இதெல்லாம் அதனுடைய இந்த உடம்பில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மனித மனம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய ஆட்சியில் இருக்கின்றன. அதை உபயோகப்படுத்தித்தான் உங்களுடன் பேச முடியும். ஆனால் இதற்கு பின்னால் இந்த மனித மனதில் என்னுடைய இந்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உருவத்தில் இருக்கும் நான் என்ற உணர்வு இருக்கிறது இல்லையா, மனித நான், அதற்கு பின்னால் அந்த வெள்ளை ஜோதியான இரண்டாவது இறை உலகத்தில் இறை உலகத்தில் இருக்கின்ற வாக்கு தேவதை இருக்கு இல்லையா, அது இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் நான் இருக்கிறேன். பேச்சு எந்த விதமான பேச்சு திறனும் இல்லாமல் வெறும் விட்னஸாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடன் பேசி கொண்டு இருப்பது இந்த மனித நான். அதற்கு பின்னால் இருப்பது அந்த வெள்ளை ஜோதியான தெய்வ நான், வாக்கு தேவதை என்று சொல்லுகின்ற இறை உலகத்தில் இரண்டாவது இறை உலகத்தில் இருக்கின்ற நான் என்ற உணர்வு. அதற்கு பின்னால் இருப்பது தான் நான், உண்மையான நான். பேச்சு எந்த பேச்சு திறனும் இல்லாத வெறும் விட்னஸாக உள்ள நான். இந்த மூன்று நான்களும் தான் இப்பொழுது உங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த மூன்று நான்களும் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த ஏழாவது சக்கரம் திறக்கப்படவில்லை. ஏழாவது சக்கரம் திறக்கப்பட்டது மட்டும் இல்லை, இதுவரையில் உங்களிடம் அந்த பரமலோகத்திலிருந்து அது அந்த அளவுக்கு போய் அதை உணர்ந்த ஒன்று மனித உருவத்தில் வந்து உங்களுக்கு புத்திமதி அறிவுரை சொன்னதில்லை. இதை நன்றாக மனதில் வைத்து கொண்டு
ஒருவருக்கொருவர் இந்த கரோனா வைரஸ் எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுதோ, இந்த உடம்பை நுரையீரலை இன்ஃபெக்ட் பண்ணி உங்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதுபோல்தான் உங்களிடம் இருக்கும் மத போதகர்கள், மத நூல்கள், புராண கதைகள், மூன்றாவது கண் வழியாக நீங்கள் கண்ட காட்சிகள், இதையெல்லாம் வைத்து பலவேறு பலவிதமாக உங்களுடைய மனதை இன்ஃபெக்ட் பண்ணி பாதித்து மத பிரிவினை போன்ற எண்ணங்களை உண்டாக்கி, பிரிவினை எண்ணங்களை உபயோகப்படுத்தி ஒருவரை ஒருவர் துன்பப்படுத்தி மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த துன்பங்கள் மேலும் 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 அதிகமாகும். இதை தயவு செய்து உணர்ந்து திருந்துங்கள் அப்படின்று தான் என்னுடைய அறிவுரை. இந்த மூன்று நான்களும் உங்களுக்கு சொல்கின்றன, அதை நன்றாக மனதில் வாங்கி கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு நினச்சேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள், மாறுங்கள். நீங்கள் மாற்றம் அடைந்து உங்களுடைய மனதில் இருக்கும் பிரிவினை எண்ணங்கள் என்ற ஒரு கொரோனா வைரஸை நீங்கள் துடைத்து எரிந்தால் ஒழிய துன்பங்கள் உங்களுக்கு தீராது. அதை நீங்கள் உணர, சில பேர் உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள், பல பேர் இன்னும் சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு தீவிரமாக நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் இதை பற்றி நான் சொல்வது, என்னுடைய அறிவுரைகளை கேட்பதற்கு அந்த மாதிரி அறிவுரைகள் இருக்கிறது என்பதே இன்னும் பல பேருக்கு தெரியவில்லை. இது யார் கண்ட்ரோல் பண்ணுவது என்றால், இந்த மாதிரி யார் யாருக்கு என்னுடைய அறிவுரைகள் எப்பொழுது போக வேண்டும் என்று கண்ட்ரோல் பண்ணுவது, இந்த மூன்று ஜோதிகள், அதாவது இரண்டாவது தெய்வ உலகத்தில் இருக்கும் இந்த வாக்கு தேவதை என்னும் ஒன்று நான், அதுதான் கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதனால் என்னுடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் அந்த மூன்று ஜோதியினுடைய பரிந்துரை வேண்டும். அவைதான் கண்ட்ரோல் பண்ணுகின்றன. இதை நன்றாக உணர்ந்து கொண்டு குறைந்தது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்களாவது இதை கூர்மையாக சிந்தித்து என்னுடைய பல வீடியோக்களையும் பார்த்து மாறுங்கள். மாற்றம் அடைவதுதான் மிகவும் முக்கியம். அது எதை போல் என்றால், உங்களுடைய மனதில் உங்களுடைய நுரையீரலில் இருக்கும் கொரோனா வைரஸை தூக்கி எறிவதைப் போல என்னுடைய அறிவுரைகள். நீங்கள் கவசம்லாம் அணிகிறீர்கள் இல்லையா, இந்த மாஸ்கிலிருந்து இதெல்லாம், இது போன்றது தான் என்னுடைய அறிவுரைகள். உங்களுக்கு மேலும் நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ணாமல், இந்த பிரிவினை எண்ணங்களால் உங்களுடைய மனம் இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருப்பதற்கு என்னுடைய அறிவுரைகள் உதவும். தயவு செய்து அவையெல்லாம் கேளுங்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.